இன்னைக்கு நடிகர் சங்க கணக்கு வழக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. தலைவர் மற்றும் பூச்சி முருகன், நாசர், கார்த்திக் மற்ற எல்லோரும் வந்திருக்காங்க. இன்னும் 3 வருஷம் இதுக்குள்ளே நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 வருஷமா இப்போ 3 வருஷம் எலெக்ஷன் வரும், 1 வருஷம் தான் கட்டிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக கட்டி முடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது செஞ்சு விசாரணை சொல்லியிருக்காரு. அதனால் இங்கே வந்ததுக்கு மற்ற ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே சிறப்பாக என்னென்னா, ஜெயசங்கர் மகன் அவர்கள் கண் சிகிச்சை, இது விஜயசங்கர் அவர்கள் கண் இப்போ முகாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்போலா, அதே மாதிரி நம்ம காவேரி ஏகப்பட்ட பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏசியஸு, ஐசிஐ கணேஷு எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. எல்லோரும் சிறப்பாக இந்த கட்டடத்தை கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். உங்களால் காலதாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏங்க, உங்களால் காலதாமதம் ஆகிறதுக்கு கட்டி முடிக்கிறதுக்கான காலதாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம், லேட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பொதுமக்கள் விஜயகாந்த் இருந்தார், இப்போ எல்லா ஊருக்கும் போய் நிகழ்ச்சி நடத்தி இது பண்ணி கொடுத்தாரு. நிறைய சங்க உறுப்பினர்களுடைய ஒரு பதிலே பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் இருந்திருந்தா இந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சிருப்பாரு, அவர் இல்லாதனால தான் எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது, யாரும் வந்தாலும் அது நம்ம அது ஆண்டவன் செயல். நீங்கள் நீங்கள் சொல்கிறேன் சொல் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் இருக்கையும் கேள்வி கேளுங்க. நீங்கள் சொல்கிறோம் அதான், நீங்கள் ஊடகங்களுக்கு கேளுங்க, எல்லா ஈரோட்டும் கேளுங்க. ஏங்க இப்போ இவ்வளோ கொடி கொடி வாங்குறீங்க, நீங்கள் இதை கட்டலாமே அப்படின்னு. சார், அந்த பேனர் பார்த்துருப்பீங்க, ஒரு 64 பேர் ஒரே வருஷத்தில் இறந்துருக்காங்க. அப்போ கொரோனா விளையாடுறதுக்குலாம் ஏகப்பட்ட 64 இல்லை, கோடிக்கணக்கில் இறந்துருக்காங்க. நிறைய நிறைய பேர் இறக்குறாங்க. சரி, அதுக்கு நம்ம நான் என்ன டாக்டரா? அதனால இல்லை, உடம்புல ஒரு இது ஏங்கப்பா, ஹெல்த்தில் ஒரு ரொம்ப அக்கறை எடுத்துக்கணுமா ஹெல்த்தில், அது இல்லாமல் இருக்காங்களா? ஹெல்த்லையா? நான் மறுபடியும் MBBS படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். எப்போ ரீஎன்ட்ரி